A student had multiplied a number by 4 by 3 instead of dividing it by 4 by 3 and got 70 more than the correct answer. Find the number. So, ஒரு நம்பர் கூட 4 பை 3 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக அது டிவைட் பண்ணிட்டான் ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவனுக்கு ஆன்சர் வந்து 70 வந்து அதிகமாக கிடைக்குது, ஆன்சரை விட ப்ளஸ் 70 கிடைக்குது. ஸோ வந்து கரெக்ட் நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த நம்பர் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். பண்ண வேண்டியது என்ன, 4x/3 பண்ணும், 4 × x/3 பண்ணும். நாம் என்ன பண்ணிட்டான், டிவைட் பண்ணிட்டான். ஸோ டிவைட்னா என்ன, x divided by 4/3. இதை நம்ம எப்படி போடுவோம், 3x/4 ஆகும். ஸோ இந்த 3 வந்து மேலே வந்துடும். ஸோ 3x/4 ஆகிடும். ஸோ என்ன ஆன்சர் வந்து ப்ளஸ் 70 அதிகமாக கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ சால்வ் பண்ணால் கிடச்சிடும். எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க, நம்பர்ஸ் ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ 4x/3 மைனஸ் 3x/4 ஈக்குவல்ஸ் டு 70. ஓகேவா, எல்சிஎம் எடுங்க. 3 4s are 12, 4 3s are 12. ஸோ 4x × 4 மைனஸ் 4 3s are 12, 3x × 3 ஈக்குவல்ஸ் டு 70. ஓகேவா, 16x மைனஸ் 9x டிவைடட் பை 12 ஈக்குவல்ஸ் டு 70. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது, 7x. 7x இஸ் ஈக்குவல்ஸ் டு 70 × 12. ஸோ இங்கே டிவைடடில் இருக்கிற இது வந்து அந்த சைட் போச்சுன்னா இன்டூ ஆகிடும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 70 × 12 / 7. 7 வந்து இந்த சைட் வரும்போது டிவைடில் ஆகிடுது. ஸோ 7 வந்து 1 × 10 × ஸோ ஆன்சர் என்ன, 120. எக்ஸோட வேல்யூ வந்து 120. அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ். த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த சம் 3/4 ப்ளஸ் 5/6 ப்ளஸ் மைனஸ் 7/12 இஸ். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 4, 6, 12 ஃபோர் டேபிள்ஸில் 1 × 3 × 3 டேபிள்ஸில் 4 3s are 12, 12 2s are 24. ஸோ 24 தான் இதுக்கு எல்சிஎம். ஸோ 4 tables to 24 எத்தனை வாட்டி வரும், 6 times. ஸோ 3 6 are, 6 tables ல 4 times. ஸோ 5 4s are ப்ளஸ் 12 tables ல 2 times. ஸோ மைனஸ் 7 × 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 18 + 20 - 14/24 ஈக்குவல்ஸ் டு 38 - 14 பண்ணால் 4 = 24. ஸோ 24/24 ரெண்டு கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் என்ன இருக்குது, 1. ஸோ ஆன்சர் என்ன, 1. ஓகேவா, அடுத்தது 3/4 - 5/8 + 1/2 இஸ். முதல்ல ப்ராக்கெட்ஸில் இருக்கிறத சால்வ் பண்ணிடணும். 3/4, 4 8 இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்தால் 8 தான் வரும். ஸோ 4 2s are 8. ஸோ 3 2s are மைனஸ் 5/8 ப்ளஸ் 1/2 ஈக்குவல்ஸ் டு, இது எவ்வளோ, 6 மைனஸ் 5/8 ப்ளஸ் 1/2 1/8 + 1/2. ஸோ இதுதான் காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். 8 1s are 8, 2 4s are 8. ஸோ 1 4s are 4, 5/8 ஆன்சர் இருக்கா, 5/8 இருக்கு. அடுத்தது 3/4 / 5/8 + 1/2. ஸோ 3/4 / 5/8, 1/2னா எல்சிஎம் வந்து 8 தான். ஸோ 8 1s are 8, ஸோ 5 1s are 5, 2 4s are 8, அதனால 1 4s are 4. அப்போ என்ன வரும், 3/4 / ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 9/8. ஸோ டிவைடில் இருக்க அந்த மல்டிப்ளைல மாற்றிக்கோங்க. 3/4 × 8/9, 1 × 2 × 1 × 3 × ஆன்சர் என்ன வருது, 2/3 இருக்கா, இருக்கு. ஓகேவா, அடுத்தது 3/4 × 5/8 / 1/2. ஸோ 3/4 × 5/8
divided by 1 by 2 multiply 2 by 1 into 1 times 4 times okay va appo enna kedaikudhu 3 by 4 into 5 by 4 3 5s are 15 4 4s are 16 so 15 by 16 okay va adutathu which of these rational numbers which have additive inverse so irukkaradhula edhadhukku additive inverse irukku appdin kekranga so 7 plus 7 irukku minus 7 potta namakku 0 vandrum so idhukku additive inverse irukku so idhukku minus 5 by 7 ku plus 5 by 7 potta 0 vandrum so idhukku irukku so 0 plus 0 vandha 0 da so ellathukkume vandha additive inverse irukku all of these so idoda additive inverse vandha minus 7 idoda additive inverse vandha plus 5 by 7 idoda additive inverse vandha 0 okay va wow.